ஹாய், ஹலோ. உங்களை அன்புடன் வரவேற்கிறது பச்சைமலை ஆரோக்கிய சமையல். இன்றைக்கி தான் என்னோடய சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானும் ஆல்ல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி பாரம்பரியமான ஒரு உணவு தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவராத்திரி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க, குனுக்கு. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பில் 2 கப் அளவு இட்லி அரிசி எடுத்துக்கலாங்க. அதே கப்பில் 1 கப் அளவு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாங்க. இதை ஒரு முறை வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாவது முறை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் 1-2 மணி நேரத்துக்கு. ஃபஸ்ட் டைம் கழுவிட்டு அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடுங்க. மேலே அந்த பருப்பு மேலே இருக்கிற தூசி அழுக்கு எல்லாமே போயிடும். ஸோ ஊற வச்சிங்கன்னா அந்த தண்ணியை அந்த பருப்பெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு செகண்ட் டைமில் தண்ணி ஊற்றி ஊற வைங்க. அதுதான் ரொம்பவே ஆரோக்கியமானது. 2 மணி நேரம் நல்லா ஊறி வந்துடுச்சு. நான் இன்றைக்கி மிக்சியில் தான் இதை வந்து அரைக்க போகிறேன். அதனால் மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இப்போ ஊற வச்ச அரிசி பருப்பு எல்லாத்தையும் இந்த ஜாருக்கு மாற்றிக்கலாம். காரத்துக்கு 3 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 துண்டை இஞ்சி தோல் சீவி நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. இதை வந்து 2 டேபிள்ஸ்பூன் தண்ணி ஊற்றி கொரை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கொண்டுக்கோங்க. இதுக்கு தண்ணி நிறைய தேவைப்படாது. இந்த மாதிரி கொரை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. இதுக்கு வெங்காயமே தேவையில்லை. உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணானா விட்டுடலாம். ஆனால் இதுக்கு வெங்காயம் தேவைப்படாது. இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இதையெல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம அரைக்கும் போதே உப்பு பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டிருக்கனால எல்லாமே ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். அதனால் இதை மட்டும், அதாவது கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் மட்டும் நல்லா மிக்ஸர் அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு போண்டா போடுவோல அந்த பதத்துக்கு இருந்தாலே போதும். இதுதான் கரெக்டான அளவு. நம்ம கையில் எடுத்து அந்த எண்ணெயில் போடுற அளவு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி நிறைய சேர்த்திட வேணாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சிறு சிறு உருண்டைகளாக எடுத்து போட்டு இதை பொறிச்சு எடுத்துக்கலாங்க. தீ பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வெளிப்புறமும் உள்புறமும் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம பாதி அளவு, அதாவது கொரை கொரன்னு அரைச்சிருக்கனால கொஞ்சம் வேகிறதுக்கும் லேட் ஆகும். அதனால் மிதமாக சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா ப்ரௌன் கலரில் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அரிசியெல்லாம் கொஞ்சம் பொற பொறன்னு நல்லா தெரியணும். இதுதான் இதோட இந்த ரெசிபியோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு நம்ம குனுக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பச்சைமலை ஆரோக்கிய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சமையலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.